ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் மேசராசி நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு மிக பிரமாதத்தை கொடுக்கப் போகிறது. காரணம், இதுவரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருட்சகத்தில் இருந்த குரு பகவான் 28/10/2019 தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசூல சொந்த வீட்டிற்கு மூலத்திரிகோண பலம் பெறுகின்ற வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய தனி அடையாளம்னே சொல்லலாம். நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துகள், நீங்கள் பார்க்கின்ற அனுபவங்கள், நீங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ணி வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படின்லாம் உங்கள் மனசில் தோணுதோ அதற்கு தேவையான கால அமைப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பிரமாதமாக வலுவாக அற்புதமாக செய்ததற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசிக்கு ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே வரலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரலாம். இதை சில பேர் காரகோபாவநாஸ்தின்னு சொல்கிற கருத்துக்களும் உண்டு. ஆனால் இங்கே 12ஆம் பாவாதிபதியாக அயன சயன யோக பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவராக இந்த குரு இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் மிகச்சிறப்பான ஒரு நல்ல காரியங்களை செய்விப்பார். எப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும் என்று கேட்டால், இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம், பெரிய முன்னேற்றம் இல்லை, பெரிய சம்பளத்தில் வித்தியாசம் இல்லை, ஒரு ப்ரொமோஷனும் கிடைக்கல, நினச்ச இடத்துல போய் உட்கார முடியல, அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தாலும் ஊரை விட்டு புறப்பட்டு போயிருந்தாலும் எந்த தொழிலில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலங்கிற மன வருத்தங்கள் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். இவைகளெல்லாம் இந்த மன வருத்தங்கள் தீர்க்கப்பட்டு நீங்கள் நினைத்தது போல் உங்களுக்கு வேண்டிய இடங்களில் மிகப்பெரிய அளவான உயர்வுகள் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏராளம். அதுபோல் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியது பொதுவாக தனஸ்தானம். அதை நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் என்று இதுவரை நீங்கள் காத்திருந்த கனவுகளாக கண்டுகொண்டிருந்த அத்தனைகளையும் சொந்தமாக்கி கொள்ளுகின்ற காலகட்டம் இது. சொந்த வீடு கட்டணுமா, நீங்கள் ஏதாவது புதுசாக நில வாங்கணும், வீடு கட்டணும், மனை வாங்கணும், இப்படிப்பட்ட அசையும் அசையாத சொத்துகளுக்கு இது ஏற்புடைய காலம். தாராளமாக தைரியமாக கடன்பட்டாவது நீங்கள் உங்கள் காரியத்தை செய்யக்கூடிய பகுதி. இதில் கொஞ்சம் கூட உங்களுக்கு பயமே தேவையில்லை. ஏன்னு இது நடக்குமா, இது நடக்காதா, இது செய்கிறது சரிதானா, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிப்பதை விட்டுவிட்டு என்னால் முடியும், நான் செய்து காட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய மன உந்துதலோடு ஒரு காரியம் மாற்றுகிற போது நிச்சயம் அது பலிக்கும் என்பது தான் உண்மை. அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கக்கூடியது. இதுவரைக்கும் கிடைக்காத ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வரும். குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் மூலமாக ஏற்பட்ட தொல்லைகள் கூட இப்பொழுது தீர்வுக்கு வந்து பெற்றார் உற்றார் உறவுகள் மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்து பத்துகள், பூர்வீக சொத்துக்கள், இவைகளெல்லாம் தீர்க்கமடைந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்பதாம் இடத்துல குரு போய் உட்கார்ந்ததுனால நீண்ட தூரத்து பயணங்கள் செல்ல காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பகுதி. நீங்கள் நினைத்த இடத்திற்கு போய் உட்கார்ந்து வேலை பார்த்து உங்களை நீங்கள் யாருன்னு காட்டிக்கொள்றதுக்கு தகுந்த சந்தர்ப்பங்கள் உருவாகிறது. சிறப்பான பகுதியாக பிறக்கப்போகுது. அதனால் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தளவு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அதிகபட்ச நன்மைகள் உண்டு. அதிலையும் குறிப்பாக இந்த குரு பகவான் ராசியை பார்க்கின்றார், அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார், ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருக்கின்றார். ராசியை பார்க்கின்ற காரணத்தால் இதுவரையும் இருந்திருக்கக்கூடிய நோய் நொடிகள் இப்படிப்பட்ட அவஸ்தைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு இதுவரை காத்திருந்த என்னென்ன பிள்ளைகள் மூலமாக நீங்கள் என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டீங்களோ அத்தனைகளையும் பிள்ளைகளின் வாழ்க்கை பாதையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி அநேக நன்மைகளை மேசராசியில் பிறந்தவர்கள் மேலம் தாளம் கும்மாளம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிக சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்படிப்பட்ட அனைத்து விதமான நன்மைகளையும் இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகச்சிறப்பை கொடுக்கப் போகிறது. வாழ்க வளமுடன்.